ஏய் கெட்ட வார்த்தையில பேசுற சேர்ந்து அடிச்சு சேர்ந்து சாக வேண்டியதா என்ன நாருது இறங்க நாத்து மடிக்குது கிணத்துல பாப்போம் கிணத்துல தண்ணி இல்ல தண்ணி இருக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொக்கேஷனில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது விவசாய நிலம்னா ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருக்குங்க அப்படியே பின்னாடி அப்படியே எனக்கு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மலை இருக்குது அப்படியே இங்கேருந்து மலையை பார்த்து அப்படியே இந்த செடி பச்சை பச்சையாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குங்க செம்மையாக இருக்குது செம்ம ஃபீலாக இருக்குது இங்கே நின்ட்டு சொல்கிறா ஓனரா நீ தாண்டா ஓனரு ஆ வர வர ஓனர் கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டுற அப்படிங்கிறா நாங்கள் அவனையும் போய் வீடியோவில் காட்டுவோம் அங்கே ஒரு கிணறு இருக்குது போய் பார்ப்போம் செம்மையாக இருக்குங்க ஓ மை காட் ஆனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் பேலன்ஸ் மிஸ் ஆச்சு வலிக்கு விழுக வேண்டியது தான் இங்கே கீழே இங்கே நம்ம ஃப்ரெண்டு நிக்கிலோட தோட்டம் தான் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் நேற்று நைட்டுங்கிறனால எங்களுக்கு எதுவுமே தெரில இதெல்லாம் இப்படி இருக்குன்னே தெரில அங்கேயே குளிச்சுட்டு போயிட்டோம் காலையில் வந்து பார்க்குறப்ப தான் இப்படி இருக்குது பயங்கரமாக இருக்குது சொல்லுது பச்சை பச்சைன்னு பார்க்குறப்ப நல்லாயிருக்கு நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இப்படி இங்கே வந்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கு ஆ இவன் தான் பார்த்துக்கோங்க இவன் தான் அவன் எவன் நான் சொல்லலை சொல்ல விரும்பலை இவன் தான் அவன் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இதாங்க அது டே தமிழ் டைவடி இதாங்க இதாங்க என்னது இது என்னது இது கிணறு கிணறு இதாக கிணறு தண்ணி டே டைவர்ரா சேர்ந்தடிச்சு சேர்ந்து சாக வேண்டியதா நாங்கள் இறங்கலாம் நினைக்கிறேன் அந்த சைடு இறங்கு போ தம்பி போங்க தம்பி ₹20 போறண்டோ தம்பி என்ன நாருது இறங்க நாத்து மடிக்குது கிணத்துல கிணறு நல்லா தெரியுமா கிணறு தான்டா ஏன்டா டிஸ்தனி கிணத்து இருக்குண்ணா டிஸ்தனி மாதிரி இருக்கா கிணறு தான்டா தெரியலடா இருக்குண்டா தமிழ் பார்க்கறதுக்கு தான் ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அவன்கிட்டயே கேட்கலாம் ஸோ வாங்க அவனை கொஞ்சம் காட்ட சொல்லியிருந்தான் அதனால தான் நான் கேட்குறது ஒன்றும் கொடுங்க அவனை நீ கேளு அடுத்து எங்கே சொல்கிறா ஆனால் நம்ம தோட்டம் இருக்கு அங்கே முடிச்சுட்டு அப்படியே மதுரை இப்போ இது உங்கள் தோட்டம் இல்லையா இந்த நேரம் இது உங்கள் தோட்டம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்டோட தோட்டம் ஃப்ரெண்டோட மறுபடியும் மதுரை கிளம்புறியா அப்புறம் அது வந்துட்டு அவன் தோட்டமா எதிரா எல்கேஜி பையன் மாதிரி கேள்வி கேட்காது தென்னந்தோப்பில் உங்கள் தோட்டமா ஆமாடா தென்னந்தோப்பு இந்த வாழைத்தோப்பு அது உங்களது ஸோ நீ வந்து மதுரைக்கு வந்துட்டு இவன் கண்டிப்பாக இவன் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் செலவு பார்த்துப்பான் சோறு போடுவான் தங்க வச்சுப்பான் சொல்லணும் இவனை நம்பி என்ன நம்பி வந்துடாதீங்க மோசமா ஏய் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காறானா கேட்கவும் மாட்டேங்கிற ஏ போட எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமோ டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன் இந்த கிணத்து இந்த கிணறு இல்லை கீழே ஒரு கிணறு இருக்குங்க அது வறண்டு கிடக்கு தண்ணியே இல்லை
ஆனால் அது பக்கத்தில் இங்கே ஒரு என்னடா பம்பு செட்டு தானே, இங்கே தாங்க நேற்று நைட்டு குளிச்சுட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டுங்கிறனால உங்களுக்கு கிளாரிட்டி தெரியாதுங்கிறனால வீடியோ எடுக்கல. காலையில் ஏன்டா குடிக்கலன்னு கேட்டிங்கன்னா நைட்டே கொஞ்சம் லேட் நைட்டில் குளித்தோம், அதனால தாங்க. ஓ, இங்கே குளிச்சுட்டு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம், எவ்வளோ ஒரு ரெண்டு மணி நேரம் குளிச்சிருப்போம்மா இங்கே. ரெண்டு மணி நேரம் இந்த பம்பு செட்டில் ஆட்டம் போட்டு அதுவும் நைட் நேரங்கிறனால உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குது அது இருக்குதுன்னு நல்லா உருட்டா விட்டுட்டுருந்தான். இப்போ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஓ, இப்போ வந்துட்டு அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறது, அவன் தோட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டான். எங்கடா அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டான். அவன் வந்தவனே இப்போ எடுத்து சாப்பிட போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது சுத்த வேண்டியதாங்க. யார் நீங்கள்? இவங்க தான் அவங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? தெரியல. என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. ஓகே, பாய். ஓ, இப்போ அவன் தோட்டத்துக்கு வந்துட்டு அவன் தோட்டத்துலேருந்து கிளம்பி வச்சுங்க. அவன் தோட்டத்துலேருந்து கிளம்பி இப்போ எங்கடா போயிட்டுருக்கோம்? கம்மாங்கரை சொன்னானா? கம்மாங்கரைக்கு போகிறேன் சொல்லி இது கிளம்பிட்டான். கம்மாங்கரைக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அடுத்து எங்கே போவோம் தெரியல. மால் போவோன்னு நினைக்கிறேன். இப்போ மால் இருக்குது, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு. மதுரைனாலே கோயில் ஸ்பெஷலு, மீனாட்சி அம்மன் கோயில் அதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, மதுரைனாலே கோயில் ஸ்பெஷல் தான். நாங்கள் கோயில் போகல, ஏன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயில் போனாலே வந்துட்டு ஒரு நாள் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு கோயில் போகல. ஸோ அதனால் இதுக்குள்ளேயே வேறு எங்கேயாச்சும் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு நைட்டு திரும்பியும் இந்த தோட்டத்துக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, அது தொட்டியில் குளிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ராமேஸ்வரம் கிளம்பிடுவோம். இந்த பிளானு. ஸோ வாங்க போவோம். அம்மாங்க எங்கடா கம்மாங்கிறேன் நானுங்க, எல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டானுங்க அவனுக்கு பாட்டுக்கு. என்ன பண்ணுறது? பாஸ் பண்ணுறேன், திருப்பிருட்டா அந்த சைடு. அந்த சைடு அன்னைக்கு கம்மா அப்போ காட்டுனா கம்மாங்கிறன்ட்டு. இல்லை அந்த சைடு போய் பார்க்கலாமா? இப்படி தாங்க நான் கூட விட்டுட்டு விட்டு போயிடுறானுங்க. ஆமாம், வழி தெரியாமல் திரிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையாக இருக்கு. எப்படிடா நின்ட்டானுங்க இவனுங்க? இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தான்? சோத்தை வாங்கி தரேன் சொல்லிட்டு அழும்புடா. ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. திரும்பியும் நாங்கள் வேறு அங்கங்கே நின்றுறோமா, அவன் திரும்பி வண்டி எடுத்துகிட்டு வந்து தேடிட்டு வர்றோம். ஒரே அழும்பாக இருக்குங்க. ஏன் லேட்டாக கிளம்புறேன்னா, இந்த மைக்கை குத்திட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு கிளம்புறக்கே லேட்டாகி போயிருதுங்க. ஒரே வம்பாக இருக்குதுங்க. நாங்கள் பண்ணுறது பார்க்குற கூப்பிட்டு போகிறானா இல்லை எதுக்கு? பார்த்தாச்சுல ஒரு இந்த வழியில் போய் வேற எங்கேயும் சாப்பிட போகிறோமா? ஆமாங்க, அதுவும் இல்லாமல் இப்போ வண்டி வேறு மாற்றிட்டேன். எக்ஸ்பல்ஸ் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அப்பப்போ வண்டியை மாற்றி ஓட்ட வேண்டியதுதாங்க. எக்ஸ்பல்ஸு சூப்பர் வண்டிங்க, ரொம்ப நாளாக இதை ஓட்டிகிட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நான் பெருசாக விலாக எதுவும் போட்டதில்லை, ஏன்னா இன்னொருத்தர் எடுப்பான். அதான் எக்ஸிலியன் சேனல் ஒரு ஓனர் ராஜு, அவரோட வண்டி தான் இது. அவர் இந்த வண்டியில் தான் வீடியோஸ் எடுத்துகிட்ருப்பார். ஸோ நம்ம அப்போ அப்பப்போ வாங்கி ஓட்டிகிட்டு எங்கேயாவது போக வேண்டியது, எங்கேயாவது வர வேண்டியது தான். இப்போ நான் இதை தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். இது ஜம்முன் இருக்குங்க வண்டி. இப்போ வந்து ஓட்டுறதுக்கும் சரி வண்டி போகிறதுக்கும் சரி ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஐயோ, அப்படியே ஆர் அண்ட் ஃபைவ் ஓட்டணும் பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்காது. அது பொசிஷன் என்ன சொல்கிறது, வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் பொசிஷனிங் தான் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. ஹிமாலயன் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு 220 இருக்குது, அதையும் வாங்கி ஓட்டிடுவோம். அவ்வளோதான், வந்ததில் 4 வண்டி வாங்கி ஓட்டின மாதிரி ஆச்சு. இங்கே ஒருத்தர் தாத்தா வேறு உட்காந்துட்டு இருக்காரு, உடச்சி பார்த்துட்டு எதுக்குன்னு தெரியல. நம்ம அப்படியே போவோம்.
இவ்வளோதாங்க இங்கே வந்தாச்சு. வந்துட்டு இவங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எதுக்கு வந்தோம்? என்னது தாமரை கோழியா? புயல் மாதிரி போயிட்டு வரு. பிள்ளையாரோட எப்படி உருவானாருங்கிற எப்படி உருவானாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிலை வந்து மண்ணுக்குள்ள இருந்துச்சு. அது வந்து கான்ட்ராக்ட் வேலை நடக்கும்போது எடுத்து மேலே வச்சாங்க. ஓ, அது இப்போ தெரியல, ஏதோ கல் மாதிரி நினைச்சாங்க. எடுத்து பார்க்கும்போது பிள்ளையார் சிலை இருந்து அப்படி செதுக்கி இருந்துச்சா? இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கும். ஆமாம், இது இதோட டபுள் மடங்கு வந்து உள்ள ஹைட்டு பிளஸ் அந்த கல்லோட ஹைட் வந்து இதோட டபுள் மடங்கு. அப்படி ஓ இறக்கி அவ்வளோ இல்லை இறந்தா தோணா என்ன பெருசாக வரும்? ஓ, பெரிய கல்லா அது. பெரிய கல் அங்கே அவ்வளோ விசேஷமான பிள்ளையாருங்க. இது அப்படியே ஒரிஜினலாமா? கரெக்டாக இந்த கம்மாங்கரைக்கு மேலேயே இருக்குது. இந்த ஸ்பாட்டும் நல்லா தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ கம்மாங்கரை தான் நின்று பார்த்துட்ருக்கோம். என்னடா இதே என்னடா பார்த்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கூப்பிட்டு வந்துருக்கான். ஸோ இப்போ இது பார்த்துட்டு இதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதான் அந்த கம்மாங்கரை. இது பார்த்துட்டு இது அப்படியே பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், அதில் ஒன்றும் குளிக்க முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதாங்க. சாப்பிட போகிறோன்னு நினைக்கிறேன். நினைக்கிறதில்ல, இங்கே தான் சாப்பிட போகிறோம். பசங்களாம் வந்துட்டானுங்க. ஹோட்டலே பெரிய ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த காமாட்சிங்கிற ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறம் திரும்பியும் ரூமுக்கு என்ன சொல்கிறது, ரூமில் நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாலுக்கு போனால் போவோம், இல்லாட்டி இப்படியே மாலுக்கு போனால் போவோம். அப்படியும் இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறோமோ இல்லை எங்கே போவோம்னு தெரியலன்னு, அதனால் பார்த்துட்டு எங்கே போகிறோமோ பார்த்துட்டு இப்போ அப்டேட்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போய் நம்ம பசி தீக்கலாம், போய் சாப்பிடுவோம். மாலா மாலா, ஆ நம்ம இப்போ திரும்பியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தெம்பா இப்போ நம்ம மால் போக போகிறோம். ட்ரெஸ்ஸெல்லாம் மாத்திர கொஞ்சம் ஏடா கூடமாக தான் இருக்குது ட்ரெஸ்ஸு, பரவாயில்ல அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்கள் பயணம் தொடர்கிறது. லண்டன் தாதாங்கிற ஒரு டைலாக்கு அந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையில் நின்று தான் அவர் பேசியிருப்பார் தனு சார். அவங்க எடுத்திருப்பாங்க, எங்களுக்கே தெரியாது. அன்றைக்கெல்லாம் கூப்பிட்டு தான் காட்டினா ஸோ டக்குன்னு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆ, போட்டு வந்துருக்கலாம்ல மாலுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோ கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. ஏதோ குருக்கா இனி மாலை காணும், நீ எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. வெயிலும் போட்டு தாக்கிட்டு இருக்குதுங்க, பண்ணுறதுன்னு தெரியல. மணி எவ்வளோ? 11:30 11:30 ஆச்சு. வெயில் ஃபுல்லுன்னு அடிக்குது இங்கேயே. எப்படின்னா ராமேஸ்வரத்தில் செதறிடுவோம் தேவா, இதோட இருக்கும் கொளுத்து வந்து. ஓடா, அதான் பனி காலத்துக்கு வெயில் காலத்துக்கு எங்கே போகணுமோ அங்கே போகணும். போட்டான் போட்டான்.
நம்ம டிஃப்ரெண்ட்ரா என்ன தேவா இன்னும் வெயிலாக இருக்க இடத்துக்கு கூப்பிட்டுறாங்க கருகிட்டு போய் நிற்பேன் பாரு ஐ மீன் எல்லாம் யோசிப்பானு யாரெல்லாம் விடுங்க கறிக்கட்டையாக வந்துட்டு இருக்கிறீங்களேடா எனக்கு எப்படி சொல்லாண்டு கரு கறிக்கட்டையாக போகும்போது அப்படிதான் ஊர் சுற்றி காட்டுறான்னு சொன்ன பேச்சுக்கு நான் ஊரை மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கேன் பைக்கில் இடத்துக்கு எதுவும் கூட்டு போகிற மாதிரி தெரியல அங்கே வரு மீனாட்சிமன் போயிடுறோம் இங்கே அங்கே பாடுறா அங்கே ஏ மதுரை மீனாட்சி தான் அது ஆமாம் ஆமாம் அங்கே தெரியுது பாருங்க பின்னாடி ஸோ மாலுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ மாலில் பார்க்கிங் போட்டாச்சு நம்ம பாய்ஸ் ஆல்ரெடி மேலே போயிட்டானுங்க இப்போ நம்ம ஏறி மேலே போக வேண்டியதுதான்